ஹோம் சாந்தி. 18/8/2022 சக்கர முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஆன்மீக சர்ஜனாகவும் பேராசிரியராகவும் இருக்கிறீர்கள். நீங்கள் ஹாஸ்பிட்டல் கம் யூனிவர்சிட்டி இணைந்த பல்கலைக்கழகம், அதாவது ஹாஸ்பிட்டல் கம் யூனிவர்சிட்டி, மருத்துவமனை மற்றும் யூனிவர்சிட்டி, இந்த இணைந்த பல்கலைக்கழகத்தை திறந்து அநேகருக்கு நன்மை செய்ய வேண்டும். கேள்வி: பாபாவும் தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார், மேலும் மற்ற தர்மஸ்தாபகர்களும் தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றனர். இருவருக்கும் இடையில் உள்ள வேறுபாடு என்ன? பாபாவும் தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார், மற்ற மதத்தலைவர்களும் தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறாங்க. ஆனால் இந்த இருவருக்கு இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன? பதில்: பாபா வெறும் தர்மத்தை மட்டும் ஸ்தாபனை செய்துவிட்டு வீட்டிற்கு திரும்பி சென்று விடுகிறார். ஆனால் மற்ற தர்மத்தை ஸ்தாபனை செய்பவர்கள் தங்களுடைய பிராப்தியை அமைத்து கொண்டு செல்கின்றனர். பாபா தம்முடைய பிராப்தியை உருவாக்கி கொள்ளவில்லை. பாபாவும் கூட அவருடைய பிராலப்தத்தை அமைத்து கொள்கிறார் என்றால் அவருக்கும் கூட யாராவது புருஷார்த்தம் செய்விப்பவர் வேண்டும். பாபா சொல்கிறார், நான் ராஜ்யம் செய்வதில்லை, நானோ குழந்தைகளுக்கு முதல் தரமான பலனை உருவாக்குகின்றேன். பாடல்: இரவு நேர பயணியே களைத்து போகாதே. ஓம் சாந்தி. இந்த பாடலின் அர்த்தத்தையோ வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. குழந்தைகள் அறிவீர்கள், இப்போது பயங்கரமான இருள் முடிவடைகிறது. இப்போது பாபா உங்களை தூய்மையாக்கி அவருடைய வீட்டிற்கு அழைத்து செல்கிறார். தந்தையை நினைவு செய்ய வேண்டும், மேலும் முழு சிருஷ்டி சக்கரத்தையும் நினைவு செய்ய வேண்டும். இந்த ஞானத்தினால் நீங்கள் சதா ஆரோக்கியமானவர்களாக ஆகிறீர்கள். சிலர் சொல்கின்றனர், எங்களுக்கு ஏதேனும் சேவை சொல்லுங்கள் என்று. சேவை இதுதான். என்ன சேவை என்றால், 3 அடி நிலத்தை கொடுத்து அதில் ஆன்மீக கல்லூரி மற்றும் மருத்துவமனையை திறந்து வையுங்கள். அப்பொழுது அதில் எந்த ஒரு சுமையும் வராது. இதில் கேட்டு பெறுவதற்கான விஷயமோ கிடையாது. அறிவுரை தருகிறார், ஆண் அல்லது பெண் இருவரும் ஆன்மீக சர்ஜன் மற்றும் பேராசிரியராக ஆக முடியும். ஞானத்தின் பிடிப்பு ஏற்பட்டு விட்டதென்றால் பிறகு யாருக்கும் புரிய வைப்பது மிகவும் சுலபமானதாகும். மனம் சொல் செய்யலால் இந்த பாரதத்திற்கு சுகம் கொடுக்க வேண்டும். ஆஸ்தியை எப்படி அடைந்தோம், எப்படி இழந்தோம், இதுதான் சக்கரத்தினுடைய ரகசியமாகும். வயதான பெண்களுக்கும் கூட இதை புரிய வைக்க வேண்டும். வயதானவர்களுக்கும் கூட இதை புரிய வைக்க வேண்டும். இப்போது மீண்டும் சொர்க்கத்தின் ஸ்தாபனை நடைபெற வேண்டும். சத்தியுகத்தில் வேறு எந்த ஒரு விதமான தர்மமும் இருக்காது. பாருங்கள், இந்த ஞானம் மிகவும் அற்புதமானது. இந்த கலியுகம் முடிவடைகிறது. லக்ஷ்மி நாராயணர்கள் இந்த சங்கமயுகத்தின் முயற்சியின் மூலம்தான் இத்தகைய பிராப்தியை அடைந்திருக்கின்றனர். பகவான் சொல்கிறார், நான் உங்களுக்கான பலனை முதல் தரமானதாக உருவாக்குகிறேன். இந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போது உயரும் கலையால் அனைவரும் முக்தி ஜீவன் முக்தியை அடைகின்றனர். பிறகு 16 கலையிலிருந்து இறங்கி இறங்கி கலையே இல்லாத நிலைக்கு வந்தே ஆக வேண்டும். கண்டிப்பாக புது உலகம் சத்தியுகம் வர வேண்டும். பாபா சொல்கிறார், நான் பக்தி தவம் முதலியவற்றால் கிடைப்பதில்லை. எப்போது உங்களுடைய பக்தி முடிவடைகிறதோ அப்போது பகவான் வருகிறார். அரைக்கல்பம் ஞானம்
அரைக்கல்பம் பக்தியாகும். கல்ப விருட்சத்தில் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது, சத்தியுகத்தில் லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யத்தை காட்டுகின்றனர். ராதே கிருஷ்ணர்தான் லக்ஷ்மி நாராயணராகி பிறகு உலகத்தின் எஜமானர்களாக ஆகின்றனர். பாபா ஒரே ஒரு முறை வந்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குகின்றார். தூய்மையின் விரதத்தை மேற்கொள்வதன் மூலம்தான் தூய்மையான ராஜ்யத்திற்கு அதிபதியாக முடியும். கிருஷ்ண ஜெயந்தியின் போது கிருஷ்ணர் வெள்ளையாக இருந்தார், இப்போது கருப்பாக ஆகிவிட்டார். நீங்கள் சித்திரங்களை எடுத்துக்கொண்டு சுகதாமத்திற்கான வழியை சொல்வதற்காக யார் வீட்டுக்கும் செல்ல முடியும்? நிச்சயமாக நாம் வாழ்க்கையை வீணாக்கிவிட்டோம். உண்மையான வாழ்க்கை என்றால் இவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கைத்தான் என்பதை மற்றவர்களும் புரிந்து கொள்வார்கள். நல்லது, தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது பற்றுதலை வென்றவராகி ஒரு பாபாவிடம் மட்டுமே தனது புத்தியோகத்தை வைக்க வேண்டும். தேகிய அபிமானியாகி இதே கல்வியை தாரணை செய்யவும் செய்விக்கவும் வேண்டும். இரண்டாவது மனம் சொல் செயலால் பாரதத்திற்கு சுகத்தை கொடுக்க வேண்டும். வாயினால் ஒவ்வொருவருக்கும் ஞானத்தின் இரண்டு வார்த்தைகளை சொல்லி அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். சுப சிந்தனையாளராகி அனைவருக்கும் சாந்திதாமம் சுகதாமத்திற்கான வழியை சொல்ல வேண்டும். வரதானம் கவலையற்ற மகாராஜாவின் மனநிலையில் நிலைத்திருந்து தனது பிரபாவத்தை ஏற்படுத்தக்கூடிய மாஸ்டர் படைப்பவராகுக. கவலையற்ற மகாராஜாவின் மனநிலையில் நிலைத்திருந்து கொண்டு தன்னுடைய பிரபாவத்தை ஏற்படுத்தக்கூடிய மாஸ்டர் படைப்பவராகுக. விளக்கம்: பாபாவிற்கு மிகப்பெரிய குடும்பம் இருக்கிறது. ஆனாலும் கூட அனைத்தையும் தெரிந்திருந்தாலும் பார்த்தாலும் கூட கவலையற்ற மகாராஜாவாக இருக்கிறார். அவ்வாறு தந்தையை பின்பற்றுங்கள். வாயுமண்டலத்தில் தனது தாக்கத்தை ஏற்படுத்துங்கள். வாயுமண்டலத்தின் தாக்கம் நம்மீது வரக்கூடாது, ஏனெனில் வாயுமண்டலம் என்பது படைப்பாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் மாஸ்டர் படைப்பவராக இருக்கிறீர்கள். படைப்பவரின் தாக்கம் படைப்பின் மீது இருக்க வேண்டும். எந்த விதமான விஷயம் வந்தாலும் நான் வெற்றியடைந்த ஆத்மா என்ற நினைவில் இருங்கள். இதன் மூலம் கவலையற்ற மகாராஜாவாக இருப்பீர்கள், பயப்பட மாட்டீர்கள். ஸ்லோகன்: மகிழ்ச்சியின் நிழல் மூலம் குளிர்ச்சித்தன்மையை அனுபவம் செய்தீர்கள் என்றால் களங்கமற்றவராகவும் பணிவானவராகவும் இருப்பீர்கள். மகிழ்ச்சியின் நிழல் மூலம் குளிர்ச்சித்தன்மையை அனுபவம் செய்தீர்கள் என்றால் களங்கமற்றவராகவும் பணிவானவராகவும் இருப்பீர்கள். நல்லது, இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.